ஸ்ரீ மாதவான் சுதாம்பதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீநிவாச குருவர்ய கிருபார்த்த சக்கரம் ஸ்ரீ நவ்யரங்கயதி வர்ய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாத யுக்ம சரசீர்க பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரமுனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ குருபதயோரர்ப்பித ஸ்வாத்ம பாரம் ஸ்ரீமஸ்ருத்யந்த ராமானுஜயதி நிருபதே ப்ராப்த மோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாச ராமானுஜ முனிமபரம் சம்சயே ஜ்ஞானவார்த்திம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதயோரர்ப்பித ஸ்வாத்ம பாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹ்வய முனி கிருபயா ப்ராப்த மோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிமபரம் சம்சயே தேசிகேந்திரம் ஜீவனம் ஜகதாம் ஜீயாத் கிமப்யததகம் ஸ்வதந்த்ரம் சர்வதந்த்ரேஷு வெங்கடேஷாஹ்வயம் மஹா பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி ப்ரதிகிண்ணாது மாமகம் ப்ரசாதயதி யத் ஸூக்திஹ் வாதீனபதிகாம் ஸ்ருதிம் அஸ்மத் குரு பரம்பராஜ்யம் ருச்சோய ஜூகும் அதர்வணானி ச சர்வம் அஷ்டாக்ஷராந்தஸ்தம் யஸ்யான்யதபி வாங்மயம் ஒரு பிரமாண வாக்கியம். அதாவது நாலு வேதங்களும் இன்னும் எம்பெருமானை நாம் அடைவதற்கு எவையற்ற எவையெல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேணுமோ அந்த எல்லா விஷயங்களும் திருவஷ்டாட்சரத்திலே அடங்கியுள்ளதுன்னு சொல்றதான நாரதீய கல்பத்தில் இருக்கிறதான பிரமாண வாக்கியம். யஜுர்வேதத்தில் தைத்திரிய பிராமணத்தில் ஆறாவது பிரஸ்னத்தினுடைய கடைசியில் உபனிஷத் பாகத்தில் இந்த நான்கு வள்ளிகளும் தைத்திரிய உபனிஷத்தினுடைய சீக்ஷாவல்லி, ஆனந்தவல்லி, பிருகுவல்லி, நாராயணவல்லிங்கிற இந்த நான்கு வள்ளிகளும் வேதத்தில் இருக்கு. இப்போ இந்த ஒரு ஒரு வள்ளிக்கும் சீக்ஷா, ஆனந்த, பிருகு, நாராயண அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படிங்கிற பேர் காரணத்தை பார்ப்போம். இதில் ஒரு பிரபந்தம், பிரபந்தம்னா ஒரு தலைக்கு உட்பட்டது பிரபந்தம். அந்த பிரபந்தத்துக்கு பெயர் பல வகைகளில் வரலாம். அதில் முக்கியமாக வக்தாவினுடைய பெயரை கொண்டு வருவது. அதை பிரபந்தத்தில் கூட பெரியாழ்வார் திருமொழின்றோம், கம்பராமாயணம்னு சொல்றோம். அந்த மாதிரி வக்தாவினுடைய பெயரை கொண்டு அந்த அவருடைய கிரந்தத்தினுடைய பெயர் இருக்கும். அல்லது இலக்கண வகையிலே அது எந்தெந்த இலக்கண வகையை சார்ந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி பெயர் வரும். திருவாருடைய திருச்சந்த விருத்தம், நம்மாழ்வாருடைய திருமயம், கலியனுடைய திருநெடுந்தாண்டகம், திருக்குறுந்தாண்டகம், இது தாண்டகவையை சேர்ந்ததுனால இப்படி அந்த இலக்கணத்தை தழுவி பெயர் வைக்கிறதுங்கிறதும் உண்டு. அதுக்கப்புறம் அந்த முதல்ல என்ன ஆரம்பிக்கிறதோ, அந்த கிரந்தத்தினுடைய முதல் வரி எப்படி ஆரம்பிக்கிறதோ அதை வச்சு பெயர் வைக்கிறதும் உண்டு. அதே மாதிரி தான் இந்த சீக்ஷாவல்லியானது சீக்ஷாயாம்னு ஆரம்பிச்சுதானோ அதனாலே அது வந்தது. பிரபந்தங்கள்லையும் அமலநாதிபிரான், கண்ணினும் சிறுத்தாம்பு போன்றவைகள் அந்த ஆரம்ப அந்த
பிரபந்தத்தினுடைய ஆரம்பம் எதுவோ அதுவே அதற்கு பேர் காரணமாக அமைஞ்சிருக்கிறத நாம் எல்லாரும் பார்க்கிறோம். இங்கே இந்த முதல் மூன்று வள்ளிகளான சீக்ஷாவல்லி, ஆனந்தவல்லி, பிருகுவல்லி, இந்த மூணுமே பிருகுவுக்கு உபதேசம் பண்ணப்பட்டவைகள். நாலாவதான நாராயணவல்லி, அதாவது நாராயணன் என்னும் யஜ்ஞர் என்றும் பெயர் கொண்டதான ஒருவருக்கு பகவான் சாட்சாத்தாக உபதேசித்தது. இப்போ இந்த சீக்ஷாவல்லி ஆரம்பத்திலேயே அது தொடக்கத்தில் ஆரம்பிக்கிறது, பிரம்ம விதாப்னோதி பரம் தானே ஆரம்பிக்கிறது. அப்போ அதுக்கு அந்த பிரம்மவல்லின்னு ஒரு பேர் சொல்லுவா. அந்த பிரம்மவல்லி தான் இப்போ நாம ஆனந்தவல்லின்னு சொல்றோம். அது ஏன் ஆனந்தவல்லின்னு சொல்றோம்னா, அது ஆனந்தத்தை அளவிட்டு அது முடியாது, அது மனசாலோ வாக்காலோ எட்ட முடியாது, அந்த பிரம்மத்தினுடைய ஆனந்தம் எவ்வளவுங்கிறது யாராலையுமே அளக்க முடியாதுன்னு, அந்த ஆனந்தத்தை அளந்து முடியாமற் போனதனாலே அதற்கு ஆனந்தவல்லின்னு பேரு. பிருகுர்வை வாருணிகின்னு அந்த பிருகுவல்லி ஆரம்பிக்கிறதுனாலே அதுக்கு பிருகுவல்லின்னு ஒரு பேரு. அது காரண பேராகவும் கொள்ளலாம், ஏன்னா அந்த பிருகுக்கு உபதேசம் பண்ணப்பட்டதுனாலே அது பிருகுவல்லின்னு. இப்படி யாஜ்ஞவல்லியரானவர் வைசம்பாயனரை விட்டு அந்த ஏதோ அது பகவத் சங்கல்பத்தினாலே அப்படி ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டு அதனாலே அவர் மிதிலையில் வைசம்பருடைய ஆசிரமத்திலேருந்து கிளம்பி போயிட்டார். போனவர் சூரிய பகவானை குறித்து கடுமையான தபச பண்ணினார். சூரியன் பிரத்யக்ஷமானான். அப்போ அங்கே யாஜ்ஞவல்க்கியர் சூரிய பகவான்கிட்ட கேட்கிறார், வைசம்பாயனருக்கு யஜுர்வேதத்தினுடைய எந்த பாகம் தெரியாதோ அந்த பாகத்தை நீ எனக்கு சொல்லி வைன்னு கேட்கிற. எவ்வளவு இது ரொம்ப கஷ்டமான இது, ஏன்னா ஆச்சாரியன்கிட்ட தான் இதுவரைக்கும் பூர்த்தியா யஜுர்வேதத்தில் என்னென்ன இருக்கோ கிருஷ்ண யஜுர்வேதத்தில் அதெல்லாம் அதிகரிச்சாச்சு, அதுலேருந்து இன்னுமே தான் ஒன்றையும் என்ன ஆச்சாரியன்கிட்ட பிரதிஜைப்பட்டுட்டாரோனோ அதனால இன்னுமே அதை உபயோகிக்கக்கூடாது, அப்படி இருக்கும்போது புதுசாக ஒரு யஜுர்வேதத்தை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த சூரிய பகவான்கிட்ட கேட்குறார். அவரும் அந்த ஸ்வேதவர்ணமுடைய ஒரு குதிர வடிவிலே தோன்றி யாஜ்ஞவல்க்கியருக்கு உபதேசித்தார். அதுதான் சுக்ல யஜுர்வேதம்னு இன்னளவும் அழைக்கப்படுகிறது. அந்த யாஜ்ஞவல்க்கியருக்கு சிஷ்யர் கண்வ மகரிஷி, அந்த கண்வருக்கு யாஜ்ஞவல்க்கியர் உபதேசித்ததுனாலே அது கண்வசாகைன்னு பேரு. குதிரை வடிவிலே வெளுப்பா வந்து சூரிய பகவானானவன் யாஜ்ஞவல்க்கியருக்கு இந்த சுக்ல யஜுர்வேதத்தை உபதேசித்ததுனாலே அது வாஜசநேயகம்ங்கிறதான இன்னொரு பேரும் உண்டு. பிறகு இந்த வைசம்பாயனருக்கு மிதிலையில் இருந்தார்னு பார்த்தோம் இல்லையா, அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிச்சு. திரும்பவும் சிஷ்யாவை சேர்த்துக்கிட்டு வேதாத்தியனம் ஆரம்பித்தார். ஏற்கனவே இருக்கிறதான திரிசங்கு, பிராச்சீன யோக்கியர், போதாயனர், இவாளோட புதுசாக ஒரு புள்ள வந்து சேர்ந்தான், பிருகுன்னு அவனுக்கு பேரு. அந்த பிருகு யாருன்னா, வைசம்பாயனரோட சகாத்தியாயியாக வியாசரிடத்திலே வேதத்தை அதிகரித்தவர் வருணன்னு அவருக்கு பேரு. வருணன்னா தேவன் இல்லை, அவர் ரிஷி, வருண ரிஷின்னு பேரு. அவர் நல்ல பணக்காரர். தானே தன் பிள்ளையான பிருகுக்கு கட்டுக் கொடுக்காமல் வைசம்பாயரிடம் அனுப்பினார். அப்போ மற்றவர்களும் அந்த பிருகுவுக்கு தங்களுக்கு தெரிஞ்சதை விட மற்ற சிஷ்யாலும் சொல்லி கொடுத்தார். வைசம்பாயனரும் பிருகுவுக்கு வேதத்தை அத்தியனம் பண்ணி வைச்சார். அப்படி இருக்கும்போது இந்த வைசம்பாயனராலே முதல் மூன்று வள்ளிகளும் பிருகுவுக்கு உபதேசம் பண்ணப்பட்டது. ருக், யஜுர், சாமம், அதர்வம்னு நாலு வேதம். அந்த நாலு வேதங்களை நன்னா தெரிஞ்சுக்கணும்னா
அதுக்கு ஆறு அங்கங்கள் தேவை. அந்த ஆறு அங்கங்கள் சிக்ஷா, வியாகரணம், சந்தஸ், ஜோதிஷம், நிருப்தம், கல்பம்னு இந்த ஆறும் வேதத்தினுடைய அங்கங்கள். இந்த வேதத்தினுடைய பிரிவான ரிக்யஜுர் சாம அதர்வணத்துக்கு பொருத்தமாக நம்மாழ்வார் திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதின்னு சதுஷ் பிரபந்தங்கள் நாலு பிரபந்தத்தை பண்ணார். அதே மாதிரி இந்த ஆறு அங்கங்களுக்கு ஈடாக கலியனும், பெரிய திருமொழி, திருவெழுக்கூற்றிருக்கை, அப்புறம் அவருடையதான அந்த தாண்டகங்கள் ரெண்டு, திருநெடுந்தாண்டகம், திருக்குறுந்தாண்டகம், அதுக்கப்புறம் மடல், சிறிய திருமடல், பெரிய திருமடல்னு இப்படி ஆறு கிரந்தத்தை, ஆறு பிரபந்தத்தை அவரும் பண்ணினார். இந்த முதல்ல தொடங்குற வல்லிக்கு சீக்ஷாவல்லின்னு பேர் வச்சார். ஆனா இலக்கண முறைப்படி பார்த்தா அதுக்கு சிக்ஷான் தான் இருக்கணும். அது சிக்ஷாயாம் வர்ண சிக்ஷான்னு சொல்லுவா. அப்போ அந்த சிக்ஷான்னு தானே இருக்கணும். வேதம் ஏன் சீக்ஷான்னு அதை மாத்தி சொல்றதுங்கிற சந்தேகம். வேதத்தை கேள்வி கேட்கிறவங்க கிடையாது. இப்போ ஆங்கிலத்திலே கூட பிரபலமான ஒரு கவி இருந்தார், அவருக்குன்னு ஒரு தனி இலக்கணம். அத அந்த இலக்கணத்தை வச்சுருந்தா தான் அவருடைய கவிதைகளையே புரியும்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட ஒரு சாதாரண நம்மிடையே வாழ்ந்த ஒரு மனுஷருக்கே இவ்வளவு சுதந்திரம் அந்த மொழியில இருந்ததுன்னா சம்ஸ்கிருத மொழியில வேதத்துக்கு இருக்காதா என்ன? அது மட்டும் இல்லை, லௌகீக சமஸ்கிருதங்கிறது வேற, இந்த வேதத்திலே பிரதிபாதிக்கப்படுற சம்ஸ்கிருதம்ங்கிறது வேற. அதனால இது ஏதோ தன்னிஷ்டத்துக்கு எடுத்துன்னு போறதுன்னு இல்லை, அந்த வேதத்துக்கு உண்டானதான தனி வியாக்கரணத்திலே அது பொருந்தும். அதனால இது சீக்ஷாங்கிறது நம்ம லௌகீக வியாக்கரணத்தில் சிக்ஷான்னு தான் வச்சுக்கணும். சிக்ஷா வர்ண சிக்ஷான்னு சொன்னதுனால அன்னு இந்த எழுத்துக்களை பத்தி சொல்றதே அதுதான் சிக்ஷான்னு பேர். அந்த வேதத்தினுடைய முதல் அங்கமான சிக்ஷாவினுடைய இது என்னன்னா வர்ணங்களை பத்தி, எழுத்துக்களை பத்தி அப்படின்னு. இப்போ உபனிஷத் பாகத்திலே நாம் இருக்கோம், தைத்திரியத்துல ஆரண்யத்துல கடைசியில இருக்கிறது. அப்போ இங்க பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவா ஏற்கனவே சம்ஸ்கிருதம் நல்லா வாசிச்சிருப்பா, அவாகிட்ட போய் அன்னு சொல்லி இந்த வர்ண சிக்ஷா சொல்றதே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த சிக்ஷாவல்லியினுடைய நோக்கம் என்னன்னா நமக்கு வர்ணங்களை பத்தி சொல்லி கொடுக்கறது இல்லை, அதுக்கு ஒரே ஒரு உத்தேசம்தான். இந்த ஓங்காரமான பிரணவம் இருக்கே, அந்த பிரணவம் எப்படி வந்தது, அந்த பிரணவத்திலே இருக்கிற அகாரம், உகாரம், மகாரம், அ, உ, ம, இந்த மூன்று எழுத்துக்கள் எப்படி சேர்ந்துறது, அந்த அகாரத்தோட உகாரம் அவோட ஊ சேர்ந்து ஓன்னு எப்படி ஆறது, அப்புறம் இந்த திருவஷ்டாட்சரத்தினுடைய மகிமையை சொல்றது, இதுதான் இந்த சிக்ஷாவல்லி. ஏதோ நமக்கு வியாக்கரணம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்ததோன்னு யாரும் நினைக்க வேண்டாம். நமக்கெல்லாம் தெரியும் பிரமாணங்கள் மூன்று வகைப்படும், பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். இந்த சப்தம்ங்கிறது என்ன? வேதம் தான். அந்த வேதத்தை நாம் எப்படி இது பண்ணிக்கிறோம், ஒரு அக்ஷரங்கள்லாம் சேர்த்து அது ஒரு சொல்லாருது, அப்படிப்பட்ட பல சொற்கள் சேர்ந்து அது ஒரு வாக்கியமாகிறது. அதனால இதில் வாசகம்னு சொல்லுவா, அந்த சொல்லுன்னு சொல்றதுக்கு அந்த வாசகங்களின் கூட்டு தான் அந்த வாக்கியம். அதுக்கப்புறம் வாசியம்னு சொல்லுவா, அதாவது சொல்லும்
பொருளும், அந்த சொல்லும் பொருளும் வாச்சியமும் வாசகமும் ஒன்னோட ஒண்ணு எப்போதும் சேர்ந்தே இருக்கும். சொல்லும் பொருளும் எப்போதும் சேர்ந்திருக்கும், சொல்ல விட்டு பொருள் ஒரு காலும் பிரியாது. அது அப்படின்னு சொன்னா நமக்கு நிறைய மொழிகள்ல பேசுறது புரியவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க தோணும். அது இல்லை, நமக்கு சொற்கள் நிச்சயமா புரியும், அந்த சொல்லினுடைய அர்த்தமும் புரியும். அத வாக்கியத்துல சேர்த்து சொல்லும் போது அது அர்த்தம் புரியாது. இப்போ அடி என் கம்ப்யூட்டர் இல்ல தமிழ்ல கணினின்னு சொல்றேன்னு வச்சுக்கோ, அல்லது செல்போன் இங்கிலீஷ்ல சொல்றோமே அதை கைபேசின்னு சொல்றோம். இப்போ இது ஒரு தனி சொல், அந்த தனி சொல்லுக்கு அர்த்தம் எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும் புரியும். ஆனா பல வாக்கியங்களின் மூலம் இந்த கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யறதுன்னு அடி என் சொன்னா அது சில பேருக்கு புரியலாம், சில பேருக்கு புரியாமல் போகலாம். அதனால அவளுக்கு அந்த சொல்லு தெரியல, அந்த சொல்லினுடைய பொருள் தெரியலேன்னு அர்த்தம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நாம எல்லாரும் சட்டை போட்டுக்கிறோம், அந்த சட்டை தங்கத்தினாலே ஆக்கப்பட்டதுன்னு அடியன் சொல்றேன். இப்போ சட்டையை போய் யாராவது தங்கத்தினால ஆக்க முடியுமா? அது அப்புறம் எப்படி போட்டுக்கும், போட்டுக்க முடியும், அது மடங்குமா அப்படிங்கறதான சந்தேகமெல்லாம் வரதோனும். அதனால சட்டை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியும், ஷர்ட்னு. தங்கம்ங்கிறதுக்கு பவுன் நமக்கு அர்த்தம் தெரியும். ஆக்கப்பட்டதுன்னா அது உண்டு பண்ணப்பட்டது, அதாலே உண்டாக்கப்பட்டதுன்னு தெரியும். இப்படி சட்டை தங்கத்தினாலாக்க, இந்த மூணு சட்டைனா என்னன்னு தெரியும், தங்கம்னா என்னன்னு தெரியும், ஆக்கப்பட்டதுன்னா என்னன்னு தெரியும். இந்த மூணுக்கும் தனித்தனியா அர்த்தம் தெரியும். அந்த மூணையும் சேர்த்து சொல்லும் போது நமக்கு சந்தேகம் ஏற்படுறது. அதனாலே தனித்தனி சொல்லானால் அர்த்தம் புரியும், வாக்கியமானால் அர்த்தம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. சொன்னார் உருப்பட்டூர் ராஜகோபாலன் உபன்யாசத்துல பாதி புரியறதே இல்லை அத மாதிரின்னு. இது சொல் வேறு பொருள் வேறுன்னு இல்லாத, அந்த சொல்லினுடைய பொருளை வாக்கியத்துல வரும்போது நாம சில சமயம் புரிஞ்சுக்கிறோம், சில சமயம் புரிஞ்சுக்கல. போன அந்த உபோத்காரத்தில் அடியன் சொல்லிட்டு இருந்த போது அந்த உபனிஷத் பாஷ்யக்காருடைய மங்கள ஸ்லோக வியாக்கியானத்துல காயாம்பு நிற வண்ணன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் சொல்லி அதுக்கு மேற்கோளாக நெடுமார்க்கடிமை பதிகத்தினுடைய 10வது பாசுரமான வாய்க்கதமியேற்குங்கிறத அடியன் சொல்லியிருந்தேன். ஒரு பாகவதோத்தமர் அடியன தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இந்த மாதிரி 4 திவ்ய பிரபந்தத்தில் காயாம்பூவை பற்றி நிறைய பாசுரங்கள் வருது, அதில் இந்த வாய்க்கதமியேற்குல நெடுமார்க்கடிமை பதிகத்தில் வரத இந்த வாய்க்கதமியேற்கு மட்டும் எப்படி பொருந்தும்னு தேவள் அதை இன்னும் சாதிச்சா நன்னா இருக்கும்னு அடியேன கேட்டுண்டார். அது அவருக்கு அப்போ அதை பற்றி அடியேன் சொன்னேன். இங்கே பாகவதத்தோடும் அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு அபிலாஷையில் அது இங்கே எல்லாருக்கும் விஜ்ஞாபனம் பண்ணிக்கிறேன். த்ரயோ வேதாஹ ஷடங்காணி சந்தாம்சி விவிதாஸ்வராஹ சர்வமகாட்சர அந்தஸ்தம் யச்ச அன்னமயம்னு சாஸ்திர வாக்கியம். அதாவது 3 வேதம், 6 அங்கம், சந்தசு ஸ்வரம், மற்றுள்ளதான புனித மந்திரங்கள் எல்லாமே திருவஷ்டாட்சரத்துக்குள்ளே அடக்கம். எத்திர அஷ்டாட்சர சம்சித்தா மகாபாகோ மஹீயதே ந தத்ர சஞ்சரந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக. இந்த பிரமாண வாக்கியத்தை சுவாமி தேசிகன் தன்னுடைய ரகசித்திரேசாரத்திலையும் மூலமந்திர அதிகாரத்தில் எடுத்துக்கிறார். அதாவது எங்கு அஷ்டாத்திரத்தை ஜபித்து கொண்டிருக்கிற மகான்கள் இருக்கார்களோ அந்த இடத்துல நகத்திர சச்சிரயந்தி அந்த இடத்துல சஞ்சாரம் பண்ணாது. எது வியாதி துர்பிக்ஷம் தஸ்கரா, வியாதினா டிசீஸ் நோய்கள்,
துர்பிக்ஷம்னா பஞ்சம், மழை இல்லாததுனால அந்த வக்கரம் வர்றதே பஞ்சம். தஸ்கராகனா திருடாள், அங்கே வியாதி இருக்காது, துர்பிக்ஷம் பஞ்சம் இருக்காது, தஸ்கரா திருட்டு பயம் இருக்காது. இப்படி அந்த உலகமே சௌக்கியமா இருக்குமா எங்க அஷ்டாட்சர ஜபத்தை பெரியவர்கள் பண்ணி கொண்டிருக்காளோ அங்கே. ருச்சோ யஜூகும்ஷி சாமானி ததைவ அதர்வணானி ச சகிருதஸ்தாட்சரம் ஜத்வா சதஸ்ய பலம் அஸ்னுதேன்னு இன்னொரு பிரமாண வாக்கியம். அதால ஒரே ஒரு தடவை அஷ்டாட்சரத்தை நாம ஜபிச்சோமானா நாலு வேதங்களையும் பூரணமாக ஓதிய பலனை நாம் பெறுகிறோம். ஆழ்வாராதிகளும் மற்றுமோர் தெய்வம் உளதென்னு இருப்பாரோருற்றிலேன் உற்றதும் உன்னடியார்க்கடிமை மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்துறை எம்மானேன்னு திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியிலே சாதிக்கிறார். அப்போ மற்றுமோ தெய்வம் உளதென் இருப்பாரோடு உற்றிலேன், அப்போ அனன்யார்க சேஷபூதனா எம்பெருமானை தவிர ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு ஒரு தெய்வத்தை யார் தொழுகிறாளோ இல்லை இருக்குன்னு கூட சொல்றாளோ அவ கிட்டேயே நான் போக மாட்டேன். மற்றுமோ தெய்வம் உளதென்னு இருப்பாரோடு உற்றிலேன். சரி, அப்ப நீ எங்கே உருவாய்? உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை. அந்த எம்பெருமானான பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே யார் பக்தி பண்றாளோ அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு யார் கைங்கரியம் பண்றாளோ அந்த அடியவர்களுக்கு நான் அடிமையின். உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுத்தம் கற்று நான் கண்ணபுரத்துறை எம்மானேன்னு இந்த அஷ்டாட்சரத்தினாலே ஆழ்வார் எதை தெரிஞ்சுகின்றார், எதை கத்துகின்றார்னா உன் அடியார்க்கு அடிமை பாகவத சேஷத்துவம்தான் இந்த அஷ்டாட்சரத்திலேயோ அல்லது நான்கு வேதங்களிலேயோ சொல்லப்படுறது. நின்னதன்னையோர் அகத்திருந்ததந்தை பாடகத்து அன்னவக்கணை கிடந்த என் இராத முன்னராம் அன்னு நான் திறந்திலேன் திறந்த பின் மறந்திலேன் நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளேன்னர் திருத்தந்த விரத்தத்தில் திருமழ்ச்சி ஆழ்வார். அப்போ நீ எப்போ நான் பிறக்காத காலத்தில் ஊரகத்தானாயும் பாடகத்தானாயும் அங்கே திருவெஹான்னு சொல்றாளே வெஹனை அங்கேயும் போய் படுத்துக்கிண்ட, இந்த ஊரகத்தில் நின்ன, பாடகத்தில் உக்காண்டிருந்த, இதெல்லாம் நான் பிறக்காத்துக்கு முந்தி, அன்னைக்கு நான் பிறக்கலை, அன்று நான் பிறந்திலேன் ஆனா பிறந்தபின் மறந்திலேன். என்னைக்கு அடியனுக்கு ஆச்சாரியால் மூலமா திருவஷ்டாட்சர ஜபம் உபதேசம் ஆச்சோ, சமாஷ்ண காலத்தில் உபதேசம் பண்றாளே பஞ்சசம்ஸ்காரத்தில், அப்போ அதை அடியேன் ஆச்சாரியிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன், அதற்கு பின் அதை நான் ஒரு நாளும் மறக்கல்ல. அதனால அந்த எம்பெருமானோ என்னுடைய நெஞ்சுக்குள்ளே நின்றான் இருந்தான் அப்படின்றத ஏற்கனவே இந்த பாசுரத்தை நாம சொல்லியிருக்கோம். அதனால இங்க அதிகமான விளக்கம் வேண்டாம். மூன்றெழுத்ததனை மூன்றெழுத்ததனால் மூன்றெழுத்தாக்கி மூன்றெழுத்தை ஏன்னு கொண்டிருப்பார்க்கு இறக்க நன்குடைய எம்புருடோத்தருக்கை மூன்றடி நிமித்து மூன்றினில் தோன்றி மூன்றினில் மூன்று உருவான் காந்தடம்பொழில் சோழ்கங்கையின் கரை மேல் கண்டமென்னும் கடிநகரேனு பெரியாழ்வாரும் தன்னுடைய திருமொழியிலே நாலாம்பத்திலே சொல்றார். தேவப்பிரயாகிங்கிற, அதாவது பதிரி போகும்போது ஒரு இது வருது இல்லையா, தேவப்பிரயாகின்னு அந்த திவ்யதேசத்தை சொல்றார். மூன்றெழுத்ததனை மூன்றெழுத்ததனால் மூன்றெழுத்தாக்கி மூன்றெழுத்தை என்று கொண்டிருப்பார்க்கு
இறக்க நன்குடைய எம் புருடோத்தமன் இருக்கை. மூன்றடி நிமிர்த்து மூன்றினில் தோன்றி மூன்றினில் மூன்றுருவானான்னு சொன்னார். இப்போ மூன்று எழுத்து எதுன்னு தெரியும், அகார உகார மகாரம், இதனுடைய சேர்க்கை. அத எப்படி உச்சரிக்கணும்னா அத மூணு மாத்திரை உச்சரிக்கணும்னர், அதையும் தூக்கி அப்படி அதை உச்சரித்து நாம் அந்த ஓங்காரத்தை ஜபித்தோமானால் நமக்கு நான்கு வேதங்களும் வசப்படும். அந்த எம்பெருமானும் மூன்றடி நிமித்தான், திருவிக்கிரமான அவதாரம் பண்ணானோனோ அவன் இந்த சீக்ஷாவல்லியில இந்த மூன்றெழுத்ததனை மூன்றெழுத்ததனால் மூன்றெழுத்தாக்கி மூன்றெழுத்தை ஏன்று கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா அது கொஞ்சம் கூட மிக இல்லை. ஏன்னா அந்த சிக்ஷாவல்லியில அகார உகார மகாரமான அந்த மூன்று எழுத்துக்களைத்தான் சொல்றது. அதுக்கு மேல அங்கே மூன்றடி நிமிர்த்து மூன்று நீ, இப்போ மூன்றடி நிமிர்த்து எம்பெருமான் மூன்றடி நிமிர்த்து அது திருவிக்கிரம அவதாரம். சன்னோ விஷ்ணு மகான் உருக்கிரமன்னா மூவடி அளந்தவன், அதனால எல்லாம் தேவதைகள் எல்லாம் சொல்லிட்டு எம்பெருமானா சொல்லும் போது அவனுக்கு ஆயிரம் திருநாமங்கள் இருந்தாலும் கூட இந்த திருவிக்கிரமாவதாரத்தினுடைய உருக்கிரமன்கிற பெயரைத்தான் சீக்ஷாவல்லி சொல்றது. அதுக்கப்புறம் நாரதோகம் அனு பிராப்த தர்சன குதூகலாத்து பிரபவோ பகவத் பக்தா மாதுருஷாம் சததம் த்விஜேன்னு இதிகாச சமுச்சயம் சொல்றது. அதாவது நாரதர் சொல்றார், பாகவதோத்தமெல்லாம் என்னை போன்றவர்களுக்கு சுவாமிகள். அதாவது பாகவதால் நாரதருக்கே சுவாமின்னா நாம எம்மாத்திரம். சுவாமி தேசிகனும் தன்னுடையதான சில்ற ரகசியமான சாரசாரத்தில் அடியார் என்பவர் யார்னு ஒரு கேள்வி கேட்டார். நமசப்த விவரணத்தில் நம் தூப்புள் வள்ளல் சுவாமி தேசிகன் இதுக்கு ஒரு வியாக்கியானத்தை சொல்றார். பகவத் சேஷத்துவ ஞானவான்களான பிரதிபுத்தரையும் நித்தியமுக்தரையும் என்கையாலே இதுவே திருமந்திரத்திற்கு உயிர்நிலை அப்படின்னு சாதிக்கிறார். இங்கே இப்போ இந்த வேதம் அஷ்டாட்சரத்தை சொல்ல வந்தது சீக்ஷாவல்லி. அந்த அஷ்டாட்சரத்தினுடைய உயிர்நிலை என்ன? அது திருமந்திரத்தினுடைய உயிர்நிலையாத்தான் இருக்கணும். அது என்னன்னா இந்த நமசப்த விவரணத்தில் பகவத் சேஷத்துவ ஞானவான்களான பிரதிபுத்தர் அப்படின்னா பாகவதோத்தமர்கள். அப்போ திருமந்திரத்தினுடைய உயிர்நிலை பாகவத சேஷத்துவம். இங்கே வாய்க்கதமியேற்கு பாசுரத்தில் காயாம்பூவண்ணனை மட்டும் குறிப்பிடாமல் நீக்கமில்லாடியார் தம்மடியாரடியாரடியார் எங்கோக்கள் அவர்க்கே குடிகளாய்ச் செல்லும் நல்ல கோட்பாடேன்னு நம்மாழ்வார் சகிச்சிருக்கிறதுனால இந்த காயாம்பு வண்ணன் கொண்ட திருமேனியுடைய எம்பெருமானோட இந்த பாகவத சேஷத்துவத்தையும் சேர்த்து ஒரு சேர அனுபவிச்சிருக்கிறதுனால மற்ற பாசுரங்களே இது இல்லை. காயாம்பு மட்டும் திருமேனியுடையவன் சொல்றே தவிர இந்த அடியார் 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 எங்கோக்கள் இல்லை. அதனால பாகவத சேஷத்துவமாகிற திருமந்திரத்தினுடைய உயிர்நிலை மற்ற பாசுரங்களே இல்லை, இந்த ஒரு பாசுரத்துல தான் இருக்கு. அதனாலே இந்த நெடுமார்க்கடிமை பாசுரம்தான் இந்த சீக்ஷாவல்லியினுடைய தொடக்கத்துக்கு மங்கள ஸ்லோகமாக அந்த காயாம்பு வண்ணனை நம் உபனிஷத் பாஷ்யக்காரர் காட்டினது. இதை தன் திருவுள்ளத்துக் கொண்டே என்று நம் பெரியவர்களெல்லாம் சொல்வார்கள். சரி, இந்த உபனிஷத்துங்கிறது வேதத்தினுடைய
கடைசி பாகம். அது பிரம்ம பிராப்தியை மட்டுமே சொல்லணும். ஆனா இந்த சிக்ஷாவல்லியானது கர்மா பிரம்ம பிராப்தி ரெண்டையுமே சேர்த்து சொல்றது, ரெண்டும் சேர்ந்தது. இத சில பேர் ஆக்ஷேபிச்சா, அது சொன்னா இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறோம், கல்யாணத்துல முதல் முதல்ல அந்த புள்ள சங்கல்பம் பண்ணிக்கிறான், மணமகன் சங்கல்பம் பண்ணிக்கிறான், என்ன பண்ணிக்கிறான், கிருப்னாமித்வாம் பிரம்மலோக விஜீகீஷயான். அதாவது இங்கே பிரதானம் என்ன, கல்யாணம் பண்ணு புள்ளகுட்டிகளை பேத்துண்டு இதுதானே. ஆனா அங்கே இப்ப சொன்ன அச்சானின்னு சொல்லுவா, கல்யாணத்துல போய் பிரம்மலோக பிராப்தின்னு எடுத்த உடனே சொன்னான், அப்போ இந்த பெண்ணை நான் எதுக்கு கைபிடிக்கிறேன், ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அடியனுக்கு பிரம்மலோக பிராப்தி ஏற்படணும், அதுக்கு அனுகூலமா அடியன் தர்மானுஷ்டானங்களை அனுஷ்டிக்கணும், அதுக்கு பத்தினி இருந்தாதான் அந்த ஹோமாதிகளை பண்ண முடியும். அதனால நான் என்னுடைய பித்திருக்களுடைய கடனை அடைக்கணும்னா நான் அவளோட சேர்ந்து புள்ளகுட்டிகளை பெற்றுக்கணும். அப்போ பிராதான்யம் எது இதுல, பிரம்மலோக பிராப்திங்கிறது பிரதானம், அதோட இந்த புள்ளகுட்டிகள் பெற்றுக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது, வீடு கட்டுறது, இதெல்லாம் அப்பிரதானம், அது அதோடையே சேர்ந்து வந்தது. இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா நன்னா புரியும். இப்போ ஒரு வேலைக்காரன் ரொம்ப கஷ்டப்பட்டு உடல் உழைச்சி வேலை பண்றான், அவனுடைய உடம்பு முழுக்க வேர்வை கொட்டுறது. அப்போ இவன் வேலை செய்வது தன் உடம்பிலிருந்து வேர்வையை வெளியேற்றுவதற்குன்னு ஒருத்தன் சொன்னான்னா அது ஒத்துக்க முடியுமா? அவன் அன்னைக்கு வயிற்றுப்பாடு பொழப்புக்காக வேலை பண்றான், அந்த வேலை செஞ்சாதான் அவனுக்கு கூலி, அந்த கூலி இருந்தாதான் அவன் புள்ள குட்டிகளை காப்பாத்திருந்து அவனும் வயர் நிறைய சாப்பிட முடியும். அங்கே அந்த கூலிக்காக அந்த பணத்துக்காக அவன் வேலையை பண்ணினாலும் அதுல வியர்வைங்கிறது எப்படி தானாக வெளிப்பட்டதோ அந்த மாதிரி பிரம்ம பிராப்திக்காக நாம் செய்கின்ற செயல்களிலே எப்படி இந்த வேர்வை வந்ததோ அதே மாதிரி இந்த காசு பணம் புள்ள குட்டி பெற்றுக்கிறது சௌக்கியமா இருக்கிறது இதெல்லாம் அதுலேயே அப்பிரதானமா சேர்ந்துடும். அதுக்காக நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தெரியுமா, புள்ள குட்டி பெற்றுக்கிறதுக்காக அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் அடியேன் ரொம்ப முக்கியமானது பிரம்ம பிராப்தி. அந்த பிரம்ம பிராப்தியை அடையும் போது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், புள்ள குட்டிகளை பெற்றுக்கிறேன், வீடு வாசல் வாங்கிக்கிறேன்னு அதை அப்பிரதானமா வச்சுட்டு சொல்லணுமே தவிர அதான் பிரதானம்னு சொல்லக்கூடாது. இது கல்யாண மந்திரத்தின் சங்கல்பத்திலேயே முத முதல்ல சொல்றது. இந்த சிக்ஷாவல்லி செல்வங்களையும் சொல்லும், பசுநிறை செல்வம் உங்களுக்கு நிறைய கிடைக்கட்டும், தனதானிய சமிருத்தி ஏற்படட்டும்னு. நம்ம உடனே நான் எங்க 10வது மாடியிலயோ 20வது மாடியிலயோ குடியிருக்கேன், இங்க என்ன பசுமாட்டை கொண்டு வந்தா கட்டிக்க முடியும், இங்க என்ன நெல்லா போட முடியும், தானிய சமிருத்தின்னு சொல்றதே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அங்கே உங்களுக்கு பால் வளம் பெருகட்டும், அங்கே தானியத்தை வாங்குவதற்கான பண சக்தி உங்களுக்கு ஏற்பட்டும் அர்த்தம். அதுவோ நமக்கு காலத்தில் அதுக்கு நாம அர்த்தம் பண்ணிக்கணும். உபனிஷத்துல இகலோக சௌகரியத்துல முதல்ல சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா நம்மள ஆசையை உண்டு பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஓங்காரமான பிரணவத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி அது பிரம்ம பிராப்திக்கு வழிவகுக்கிறது இந்த சிக்ஷாவல்லி. இந்த மிதிலையினுடைய ஜனக மகாராஜாவினுடைய வேதபாஷால ஆரம்பிச்சு அதுல வைசம்பாயரை நியமித்து அவரிடம் தானே காலக்ஷேபமும் பண்ணினான் அந்த மிதில தேசத்து ராஜாவான ஜனகன். அப்போ அந்த வருண ரிஷியும் தன்னுடைய பிள்ளையான பிருகுவை கொண்டு அங்க சேர்த்தாருங்கிறத பார்த்தோம். அந்த பிருகு பெரிய பணக்காரர் என்னும் அவர் ஹரித்வாருங்கிற இடத்துல அத்தியனம் பண்ணிட்டு அவர் பிரம்ம பிராப்திக்கு என்னென்ன பண்ணணுமோ
அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய பிள்ளைய வைசம்பாயனர்கிட்ட அத்தியனத்துக்காக அனுப்பிச்சிருக்கார். அந்த பிருகுவுக்கு சொல்லப்பட்டவை தான், உபதேசிக்கப்பட்டவை தான் இந்த சிக்ஷா ஆனந்த பிருகுவல்லிகள். முதல்ல இந்த சிக்ஷாவல்லி ஆரம்பத்தில் சாந்தி பாடம்னு ஒன்று இருக்கு. சரி, சாந்தி பாடம்ங்கிறது ஏன், அதை எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, ஒரு இப்போ நாம பிரம்ம வித்தியை ஆரம்பிச்சிருக்கோம், அது நிர்விக்னமாக நடக்கணும். அப்போ நிர்விக்னமாக நடக்கணும்னா என்ன பண்ணணும், சாந்தி பாடம் சொல்லணும். சரி, சாந்தி பாடத்தை சொல்லுவோம். அதில் ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு இந்த மூணு தடவை ஏன் சொல்றதுன்னு கேட்டார். ரங்கராமானுஜமணிக்கு கோபம் வந்துடுச்சு. அடே, வேதத்துக்கு ஆசை இருந்தால் மூணு தரம் என்ன, 300 தரம் சொல்லும், நீ என்னடா அதை பற்றி கேட்குற அப்படின்னு கேட்டார். கேட்டவனுடைய முகம் மாறி போச்சு. அவனுடைய வாடிய முகத்தை பார்த்து, ஐயோ இப்படியே சட்டுன்னு சொல்லிட்டமேன்னு ரங்கராமானுஜமணிக்கு தோணித்து அப்படி சொன்னார். அது அப்படி இல்லைடா, வேதத்தில் சொல்லுறத டக்குன்னு கேள்விக்கிட்டோ கோபம் வந்துடுறது. சுவாமி தேசிகனும் ராமாயண காலக்ஷேபம் பண்ணியிருந்தார். அப்போ ஒரு சிஷ்யன் எழுந்து கேட்டான், ராவணன் சீதையை அபகரிச்சுண்டு போனானே, அவன் அந்த சீதாதேவியை கொண்டு அசோக மரத்தின் கீழே ஏன் வச்சான், ஆலமரத்தின் கீழே ஏன் வைக்கல, புளிய மரத்தின் கீழே ஏன் வைக்கல, வேப்ப மரத்தின் கீழே ஏன் வைக்கலன்னு கேட்டான். சுவாமி சிரிச்சுக்கிண்டே பதில் சொன்னார், இது வால்மீகி நீ கேட்டிருக்க வேண்டிய கேள்விடாகண்ணா, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், அவன் எந்த மரத்தை சொல்லியிருந்தாலும், வால்மீகி எந்த மரத்தை சொல்லியிருந்தாலும் நீ கேட்குற கேள்வி நிறுத்த போறதில்லை. ஏன்னா இப்போ அசோக மரத்துங்கிழேன்னு வச்சதுனால இந்த அசோக மரத்துங்கிழே ஏன் வச்சான்னு கேட்குற, இதே ஆலமரம் அரச மரம் வேப்ப மரம் பூவரச மரம் சொல்லியிருந்தா அந்த மரத்துங்கிழே ஏன் வச்சான்னு கேட்க போற. இந்த கேள்விக்கு அவன் எந்த மரத்தை சொன்னாலும் பிரசக்தி இருக்கு. அதனால அதுக்கு அசோகவணிகா நியாயம்னு ஒரு நியாயத்தை பண்ணி இது இந்த மாதிரி தான் சொன்னாராம். அந்த மாதிரி இங்கேயும் ரங்கராமானுஜமுனியும் ஆசை இருந்தா 300 தரம் என்ன, 300 தரம் கூட வேதம் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கு மூன்று அருமையான அர்த்தங்களை சொல்றார். அது 300 தரம் ஏன் சொல்லிட்டுன்னா, ஆழ்வார்கள் இப்படிதான், பொலிக 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 போயிற்று வல்லு இர்ச்சா நலியும் நரகமும் நைந்தனமனுக்கு இங்கு யாதொன்னும் இல்லை கலியும் கெடும் கண்டுகொண்மின்ன. அதே மாதிரி பொலிக பொலிக பொலிகன்னு 300 தரம் சொன்னார். இங்கேயும் சாந்தி சாந்தி சாந்தின்னு. இதுல மங்களாசாசன ரூபம், அதாவது நன்மை உண்டாகட்டும்னு சொல்வார். இந்த உலகம் முழுவதும் சாந்தி நிலவட்டும். சாந்தி நிலவணும்னா என்ன இருக்கணும், அப்போ நம்மளுடைய தாபத்ரயாதிகள் போகணும். அது திரயம், நம்ம சம்பிரதாயத்தில் எத்தனையோ திரயம் இருக்கு, அதில் தாபத்ரயம்னு ஒன்று, அது ரொம்ப பிரசித்தம். அதாவது ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம்னு, தன்னாலே வருவது, பிறராலே வருவது, தெய்வத்தால் வருவது அப்படின்னு. இந்த மூணையுமே கத்தியத்ரயத்தில் பாஷ்யக்காரர் பல இடங்களில் அனுசந்தானம் பண்ணுறார். சிக்ஷாவல்லியில் முதல்ல 5 அபிமானி தேவதைகளிடத்திலே பிரார்த்தனையை பண்ணிட்டு அப்புறமா 6வதா விஷ்ணுவிடத்திலே பிரார்த்தனை வைக்கப்படுகிறது. அந்த 5 தேவதைகள் மித்ரன், வருணன், அரியமா, இந்திரன், பிரகஸ்பதி அப்படிங்கிற இந்த 5 தேவதைகள். அதுக்கப்புறம் விஷ்ணு. இந்த விஷ்ணுவுக்கு சகஸ்ரநாமங்கள் இருக்க இந்த உருக்கிரம நாமதேயத்தை மட்டும் ஏன் வேதம் அனுசந்தித்ததுன்னு கேட்டார். அவதாரங்கள்லேயே உத்தமமான அவதாரம் திரிவிக்ரமாவதாரம்தான். அதனாலதான் ஆண்டாளும் அவர் வேதவனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ்னு சொல்றமோனோ, அப்போ
அந்த வேதத்திற்கே வித்திட்டவள் அவள். அவள் சொல்றா, ஓம் கிவுலகந்த உத்தமன் பேர்பாடி. ராமன உத்தமன் சொல்லல, கண்ணன உத்தமன் சொல்லல, நிருசுமன் உத்தமன் சொல்லல, ஆனா திருவிக்கிரம உத்தமன் சொல்றா. ஏன்னா பரத்துவமும் சௌலபியமும் ஒரு சேர இருக்கிறதான அந்த அவதாரம் இந்த திருவிக்கிரம அவதாரம். தன்னை உலகம் எவ்வளவு பழித்தாலும் சரி, இகழ்ந்தாலும் சரி, பரவாயில்லை, எல்லாரும் சுகமடைய வேணும் அப்படின்னு பரந்த உள்ளத்தோட அந்த சௌலபியத்தை காட்டுகிற அவதாரம் திருவிக்கிரம அவதாரம். இறந்த மண் வயிற்றுளே கரத்தி தென்ன பொய்னர் கொண்டானை அல்லது கொடுத்தாரை யாழ்வழிப்பார்னர் முதல் திருவந்தாதியிலே பொய்கை ஆழ்வார். இப்போ நீ எந்த மூணடி மண்ணை போய் யாச்சகம் வாங்கினியோ அந்த யாச்சகம் வாங்க போற மண்ணை முன்னொரு காலத்தில் உன்னுடைய வயிற்றுக்குள்ள சமஸ்தேதனா சேதன விசிஷ்ட பிரபஞ்சத்தையே உன் வயிற்றுக்குள்ள வச்சுருந்தியா மகாபிரத, ஏண்டா உன் சொத்தையே நீயே போய் பிச்சை கேட்டியா, இது என்னப்பா, இது என்ன பொய், ஏன் இந்த பொய் பிச்சலாட்டம்லாம் உங்கள்கிட்ட, இந்த உபய விபூதி நாதன் நீ, ஸ்ரீ லீலா விபூதி வைகுண்டம் இரண்டு விபூதி, நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டுக்குமே நாயகன் நீ, நீ போய் கேவலா மகாபலிட்ட மூணடி அதுவும் குள்ளமா உருவம் எடுத்து போய் கேட்டிய, ஏன் இந்த பொய் பிச்சலாட்டத்தை பண்றேங்க. இறந்த மண் வயிற்றுளே கரத்தி இதென்ன பொய், சரி அசையாவது விடு, இரக்க மண் கொடுத்தவர்க்கு ரக்கம் ஒன்னும் இன்னையே பறக்க வழித்தளந்து கொண்ட பத்மபாத நல்லையே. அதாவது அவன் உன் மேல இறக்கப்பட்டு முன்னாடி மண்ணு கொடுத்தான், அவன் மேல உனக்கு கொஞ்சமாவது இறக்கம் இருந்ததா, ரெண்டு திருவடியால ஈரேழு லோகத்தையும் அடைந்த, மூணாவது திருவடி எங்கேன்னு சொல்லி அவன் தலைமையில காட்ட அவன் தலையை ஒரே அடியை அழிச்சு பாதாளத்துல அழிச்சுட்டேன், அதனால அவன் மேல நீ கொஞ்சம் இறக்கப்படலையே அப்படின்ற மாதிரி தோணும். அதான் யார் கொண்டவன் யார் கொடுத்தவன்கிற லட்சணங்களை இங்கே பார்த்தோம்னா, இப்போ கோவிலுக்கு போறோம், எது நமக்கு கிடைக்கிறதோ கிடைக்கலையோ, ஷடாரிக்கு பெரியவாள்லாம் ஓடி போய் தலைய வணங்கி காமிக்கிறாளே, அந்த எம்பெருமானுடைய ஒரு உலோகத்துல பண்ணப்பட்ட பிம்பத்துல திருவடி இலச்சனை பொறிச்சு இருக்கு, அதுக்கே நாம அவ்வளவு ஆசைப்படுறோமே, எம்பெருமானுடைய சாட்சாத்தான திருவடி கிடைக்கிறதுக்கு அந்த மகாபலி எவ்வளவு பாக்கியம் இருக்கணும். அதான் பிரகலாத ஆழ்வான் சொல்றார், என் பேரனுக்கு உண்டான அனுகிரகம் எனக்கு இல்லையே, நிருசிம்மா நீ என்ன சும்மா வருடி தானே கொடுத்த, ஆனா என் பேரனுக்கு பூர்த்தியான உன்னுடைய திருவடியே அவனுக்கு சாதிச்சியே என்ன பாக்கியம் பண்ணாங்க. அந்த மாதிரி அந்த உருக்கிரமனை இந்த சீக்ஷாவல்லி முத முதல்ல பிரஸ்தாபிக்கிறது. பிரபன்னன் அந்ய தேவதா நமஸ்காரம் பண்ணலாமா, இப்படி எம்பெருமானை வணங்குவதற்கு முன் இந்த ஐந்து தேவதைகளும் வணங்கப்பட்டிருக்கின்றனவே இது சரியா, தன் கர்மா நிர்விக்னமா நடைபெறணும்னா தேவதா நமஸ்காரத்தை விதி விகிதமா இருந்தா பண்ணலாம். விதிங்கிறது என்ன, வேதம், அந்த வேதத்தினுடைய அந்திமம் பாகம் இந்த உபனிஷத்து, இந்த உபனிஷத்தே விதிக்கிறதுனாலே இதை பண்ணலாம், தப்பு இல்லை. இப்போ வேதம் விதிச்சதுனாலே இன்னைக்கும் நாம சந்தியாவந்தனத்துல அந்த பிராத்த சந்தியாவந்தனம் பண்ணும் போதும் சரி, மத்தியானியம் பண்ணும் போதும் சரி, பிராதர்த்தியாயாமி ரவிமண்டல மத்யதாம் ருக்வேதம் உச்சாரயந்தி ரக்தவர்ணாம் குமாரிகாம் அக்ஷமாலாகராம் பிரம்மதெய்வஜ்ஞாம் ஹம்சவாகனாம்னு அந்த பிரகஸ்பதியான பிரம்மாவை நாம தோதுந்தானே இருக்கும். அதே மாதிரி மத்தியம் தினேதுங்கிற மாத்தியானிக தியான ஸ்லோகத்திலேயும் அந்த சிவபெருமான நாம இன்னைக்கும் சொல்லிண்டுதானே இருக்கும். அதனால விதி விகிதமாயிருந்தால் இந்த அந்ய தேவதா நமஸ்காரங்களை பண்ணலாம், விதி விகிதமா இருக்கணும். அதனாலதான்
ஆண்டாள் கூட மூன்றாவது பாசுரத்திலே ஓங்கி உலகந்த உத்தமனை சொன்ன அதே ஆண்டாள் நாலாவது பாசுரத்திலே ஆழிமடை கண்ணான்னு பர்ஜன்ய தேவதைய போய் பிரார்த்திக்கிறார். அது பிருகதாரண்ய உபனிஷத் சொல்லித்து இதுக்கு என்ன காரணம்னா, ததேஷாம் தன்ன பிரியம் யதே தன் மனுஷ்யா வித்யுஹூன்னு சொல்லித்து, அதாவது யாராவது ஆச்சார அனுஷ்டானத்தாலே இந்த மாதிரி யாகம் யஜ்யம் தபஸ் ஜபம் இதெல்லாம் பண்ணா இந்திராதி தேவதைகளுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா அவளுக்கு பயம் வந்துடும், நாற்காலி ஆசை, எங்க தன் பதவி பறி போயிடுமோ அப்படின்னு. அந்த நற்காரியங்களுக்கெல்லாம் எவ்வளவு தடைகளை உண்டு பண்ண முடியுமோ, விக்னங்களை உண்டு பண்ண முடியுமோ அதை உண்டு பண்ணுவா. இப்போ நாம பிரம்ம பிராப்திக்கான உபாசனத்தை பண்ண போறோம் இந்த சிக்ஷாவலியில. அந்த பிரம்ம பிராப்திக்கான உபாசனம் ஒழுங்கா நிறைவேறணுமோனோ, அது தங்கு தடை இல்லாம நிறைவேறணுமோனோ, அதுக்காக அந்த ஐந்து தேவதைகளிடத்திலே பிரார்த்தனை. ஸ்ரேயாம்சி பகுவிஜானின்னு சொல்லுவா. அதனால ஸ்ரேயாம்சி பகுவிஜானி, ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா அதுக்கு தான் எங்கேருந்தோ ஆயிரம் தடைகள் வரும். அந்த ஆயிரம் தடைகளையும் மீறி அந்த காரியம் நடக்கணும்னா அது ரொம்ப சமசாத்தியம். அதைத்தான் இங்கே ஸ்ரேயாம்சி பகுவிஜானின்னா, நல்ல காரியத்துக்கு தடை எங்கே எங்கேன்னு காத்துக்கிட்டு இருக்கோம். அதே நாம ஒரு கெட்ட காரியம் பண்ணா எந்த தடையும் இருக்காது, அது மேலும் மேலும் அபிவிருத்தி ஆகி நன்னா சுட்டுவா நடந்துடும். நல்ல காரியத்துக்கு தான் அத்தனை தடையும் வரும். அதனால அதுக்காகத்தான் அந்த தடையெல்லாம் விலகுவதற்கு இந்த சாந்தி மந்திரத்தை சொல்றோம். சன்னோ மித்ர சம்வருணஹா சன்னோபவத்வர்யமா சன்ன இந்திரோ ப்ரஹஸ்பதிஹி சன்னோ விஷ்ணுரு ருக்ரமஹான். இப்போ மித்ரன் மித்ரன்னு ஒரு தேவதை, சன்னோ மித்ரஹா, அப்போ மித்ரஹா நஹா சம்பவது அப்படின்னு அங்க எடுத்துக்கணும். மித்ரன் என்ற தேவன் எங்களுக்கு சுகத்தை செய்கின்றவனாக ஆகட்டும். அப்புறம் வருணன் என்ற தேவதை எங்களுக்கு சுகத்தை கொடுக்கின்றவனாக ஆகட்டும். இந்த அரியமாங்கிற தேவன் எங்களுக்கு சுகத்தை கொடுப்பவனாக ஆகட்டும். இந்திரனும் கூட அவனுடன் பிரகஸ்பதியும் கூட எங்களுக்கு சுகத்தை செய்கின்றவர்களாக ஆகட்டும். உருக்ரமஹா, உருன்னா சர்வத்திர வியாப்தமான எங்கும் நிறைந்ததான, க்ரமஹான்னா பாத நியாசத்தையுடையவரான விஷ்ணுஹு, அந்த விஷ்ணுவானவர் நஹா எங்களுக்கு சம் சுகத்தை செய்வராக பவத்து ஆகட்டும். இங்கே பகலுக்கும் இந்த சரீரத்தில் உள்ள மூச்சுக்காத்து பிராணவிருத்தி அந்த பிராணவனுக்கும் தேவதை மித்ரங்கிறதான சூரியன். அப்போ அந்த மித்ரங்கிறதான, இப்போ நமக்கு எந்த உபாசனம் பண்ணும் போதும் நம்ம ஒழுங்கா மூச்சு விட்டு இருந்தா தானே பிராணம் பூர்த்தினா பண்ண முடியுமா. அதனால அந்த பிராணனுக்கு அதிதேவதையான மித்ரனை, பகலுக்கு அதிதேவதையான அந்த மித்ரங்கிற சூரியனை முதல்ல வழிபட்டு, அதுக்கப்புறம் ராத்திரிக்கும் அபான விருத்திக்கும், அதாவது மூச்சு காத்து வெளியிலேருந்து உள்நோக்கி போகும்போது அதுக்கு அபானம்னு பேரு, அதுக்கு அபிமானி தேவதை வருணன். அப்போ இந்த பிராணவாயுக்கும் பகலுக்கும் அபிமானி தேவதை மித்ரங்கிறதான சூரியன், வருணன் என்பவன் அபானத்துக்கும் ராத்திரிக்கும் அதிதேவதை. அதனால அந்த நமக்கு பிராணன் அபானன் ரெண்டு முக்கியம். நாம பிராணாகுதி பண்றோம் சாப்பிடும்போது,
பிராணாயஸ்வஹா அபானாயஸ்வஹான்னு. அப்போ இந்த பிராணங்கிறதுக்கே மூச்சு காத்து, அது ஹிருதயத்திலேருந்து மேல் நோக்கி போகும். அபானங்கிறது ஹிருதயத்திலேருந்து கீழ் நோக்கி போகும். இது மூச்சு வழியா வெளியே போகும், அது குதபாக திரும்பினா அபானம் வெளியில போகும். ஆனா இந்த ரெண்டையுமே நிறுத்துறது, இந்த மேல் நோக்கி போறத பிராணனை கீழ் நோக்கி செலுத்துறது, கீழ் நோக்கி போற அந்த அபானனை மேல் நோக்கி செலுத்துறது. இதுக்குத்தான் நாம ஒவ்வொருத்தரும் பிராணாயாமம்ங்கிறத பண்றோம். அந்த பிராணாயாமத்தினாலே மூச்சு காத்து அடக்கப்பட்டு அந்த மேல் நோக்கி போறது கீழ் நோக்கி போறது, அதே மாதிரி கீழ் நோக்கி போற அபானனானது மேல் நோக்கி போறது. அதனாலதான் நாம இந்த பிராணாயாமத்தை பண்ணினா வியாதிகள் எல்லாம் இல்லாம சௌக்கியமா இருக்கலாம்னு சொல்றார். இப்படி பகலுக்கும் பிராணனுக்கும் அதிதேவதையான மித்ரனை முதலிலே பிரார்த்தித்தார்கள். அதற்கு பிறகு வருணனை, அதாவது ராத்திரிக்கும் அபானத்துக்கும் அதிதேவதை அவன். அதுக்கப்புறம் அரியமான்னு ஒரு தேவதை, நாம கண்ணால பாக்கிறமே கண்ணுக்கும் இந்த சூரிய மண்டலத்துக்கும் அபிமானி தேவதை அரியமா. இந்த அரியமா என்பவ யாருன்னா, துவாதச ஆதித்யாள்னு பன்னிரண்டு ஆதித்யர்கள்னு சொல்றமோனோ, இறையவர் பதினோடு விடையரும் இவரோ. அதுக்கப்புறம் அந்த பன்னிருவர் துவாதச ஆதித்யாளையும் நம்ம பாக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே துவாதச ஆதித்யாலே அதிலே ஒருத்தர் அரியமா. அந்த அரியமான்ற தேவதையே இங்கே வணக்கத்துக்குரியவராக ஆறார். அதுக்கப்புறம் நம்மளுடைய சரீரத்துக்கும் அதுக்கு ஒரு புஷ்டி வரணுமோனோ வலு இருக்கணுமோனோ அதுக்கும், நம்மளுடைய ரெண்டு கைகளுக்கும் அபிமானி தேவதை இந்திரன். அதே மாதிரி வாக்குக்கும் புத்திக்கும் அபிமானி தேவதை பிருகஸ்பதி, பாதங்களுக்கு அபிமானி தேவதை விஷ்ணுன்னு சொன்னாலும், இவா எல்லாரையும் தன் கட்டுக்குள்ள வச்சுண்டு இந்த சமஸ்த பிரபஞ்சத்தையுமே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகளை பண்ணி ஏதோ ஒரு தகுந்த உபாயத்தை பண்ணுகிற அந்த ஜீவாத்மாக்களுக்கு தன்னையே கொடுத்து தான் அனுபவிக்கும் அத்தனை போகங்களுக்கும் அவன் சமமாக அவற்றையும் அவன் சமமாக அனுபவிக்கும்படி பண்ணிக்கிறான் பாருங்க. பரம் சாமியம் பெய்தின்னு அங்கே அந்த குருக்ரமன்கிறவன் வந்து சேர்ந்தான். இப்படி இந்த சரீர இந்திரிய அபிமானி தேவதைகள் எங்களுக்கு சுகத்தை கொடுக்க வேணும். இப்போ உடம்பு சரியில்லாது போயிடும், அது இப்போ பிரம்மோபாசனம் பண்றியா, உன் உடம்ப என்ன பண்றேன் பார் அப்படின்னு, நமக்கு ஏதாவது ஜுரம் காய்ச்சல் ஏதோ வாந்தி பேதினு இப்படி எத்தையோ ஒரு இதை இந்திரன் கொடுத்துருவான். இப்போ கிருஷ்ணனுக்கே அந்த கோகுலத்துல ஏழு நாள் அத்திக்கட்டி ஆலங்கட்டி விழிஞ்சு அதுக்கப்புறம் கோவர்தோதாரணம் பண்ணி காப்பாத்தலையா, பெருமாளையே அவன் விடலன்னா நம்மளை விட போறானான்னு. அதனால அந்த இந்திரன்ட பிரார்த்தனை, எங்களுக்கு உடம்பு சரியில்லாத பண்ணிடாத, நாங்க பிரம்ம உபாசனை பண்ணும்போது எங்களுக்கு சரீரம் சௌக்கியமா இருக்கணும். அதே மாதிரி மித்ரங்கிற அந்த பகல் பிராணவிருத்தி தேவதை எனக்கு இப்ப சொல்றாளோனோ, இதுல உன்னுடைய மூச்சு காத்துல எங்கேயோ ஹிருதயத்துல பிளாக் ஆயிடுச்சு, ஆன்ஜியோ பண்ணணும் அப்படி எல்லாம் சொல்றாளே, அந்த ஹார்ட் அட்டாக்ங்கிறது ரொம்ப சர்வசாமான்யமா இருக்க, அது இல்லாத இருக்கிறதுக்கு இந்த மித்திரனிடத்திலே பிரார்த்தனை. அதுக்கப்புறம் அந்த வருணனிடத்துல என்னன்னா, நம்ம சரீரத்திலே கீழ் நோக்கி போறதானது, இப்போ அந்த உடம்புல இருக்க லிவர் கல்லீரல், அதுக்கப்புறம் நம்மளுடைய இப்போ டயாலிசிஸ்லாம் பண்ணிக்கிறாளே கிட்னி, இதுக்கெல்லாம் அந்த வருணன் தான் இது. அதனால அந்த வருணனை எனக்கு இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் வரக்கூடாது, கிட்னி ஃபெயிலியர் வரக்கூடாது, லிவர் ஃபெயிலியர் வரக்கூடாது, அதனால எனக்கு நீ சக்தியை கொடு நான் பிரம்மோபாசனம் பண்ணுறதுக்கு அப்படின்னு அந்த
வருணிடத்திலே நாம் பிரார்த்திக்கிறோம். அதுக்கப்புறம் கண்ணுக்கும் சூரிய மண்டலத்துக்கும் அபிமானியதே அரியமா. இந்த அரியமாங்கிற துவாதச ஆதித்யர்ல ஒத்தனை கண்ணுங்கிறது இங்கே சாட்சாத் ஞானத்தை சொல்றது. அப்போ நான் பிரம்ம உபாசனத்தை பண்ணணும்னா எனக்கு நல்ல தெளிவான ஞானம், யதாவஸ்தித ஞானம் வேணுமே. அதனால அந்த ஞானத்தை ஏ அரியமா என்ற தேவனே நீ எனக்கு கொடு அப்படின்னு. கை கால் நன்னா இருந்தா, சரீரம் நன்னா இருந்தான்னு இந்திரனத்திலே பிரார்த்தனை. வேதத்தை உச்சரிக்கணும், அதுக்கு வாக்கு வேணுமே. அதனால புத்தி இருந்தா தானே நாம கிரகிக்க முடியும். அதனால அந்த வாக்கிக்கும் புத்திக்கும் அபிமானி தேவதையான பிருகஸ்பதிய அஞ்சாவது தேவதையா நமஸ்காரம் பண்றார். அதுக்கப்புறம் இந்த ஐந்து தேவதைகளுக்கும் நாயகனான அந்த உருக்கிரமன் என்ற திருவிக்கிரமனுக்கு நமஸ்காரம். அவனுக்கு ஏன் அவ இப்படி நமஸ்காரம் பண்றாங்கிறதே ரொம்ப இது. நேரா பெருமாளே போயிடலாமே. இந்த ஐந்து தேவதையும் அடக்கி ஆள்பவன் அந்த எம்பெருமான் தானே. அவங்கிட்ட நேரா போனா என்னன்னா, பகவான் நேரா அவதரிச்சிருந்தாலும் கூட அந்த கோவர்தோத்தாரணத்தும் போது இந்திரன் என்ன பாடுபடுத்தினான், அதனால அவனை குளிர்விக்கும்படியாக ஒண்ணு. அதுக்கு மேல இதான் இத்தனை தேவதைகளும் பார்த்துட்டோமே, ஏன் நமக்கு தான் பெருமாள் வேண்டியவராச்சு, பிரம்ம உபாசனையை வாண்டான்னு பெருமாள் போறது இல்லையே, அதனால பெருமாளுக்கு ஏன் நாம அந்த இடத்துல சாந்தி பாடத்துல சொல்லணும்னா, இந்த அஞ்சு பேர்கிட்டையும் கேட்டிருக்கேன், இந்த அஞ்சு பேரும் எங்களுக்கு தரேன்னு சொல்லுட்டா, அவ எங்க தராத போயிட்டாள்னா அவளை கூட்டு மிரட்டி உருட்டி அன்னைக்கு தரேன்னு ஒத்துக்கிண்டியவனும் அவன் பிரம்ம உபாசனம் பண்றான், அவனுக்கு இன்னைக்கு கொடு அப்படின்றத ஆஜ்ஞாபிக்கணுமோனோ, அதுக்காக அந்த உருக்கிரமன்ட்டே பிரார்த்தனை. அது மட்டும் இல்ல, ஒரு ஆபீஸுக்கு போறோம், இதோ கீழ் லெவல்லையே நாம இது பண்ணோம், நான் பண்ணிடுறேன் பண்ணிடுறேன்னு. அதுக்கப்புறம் இவருக்கு அந்த கையெழுத்து போடுறதுக்கு அதிகாரம் இல்லை, அங்கே ஆபீஸர்கிட்ட போச்சு, அவர் இது என்னத்துக்கு இது வேண்டாம் அப்படின்னு விட்டாரு, கையெழுத்து போட முடியாதுன்னு விட்டாருன்னா என்ன பண்றது. அதனால கீழே இருக்கிறவா எல்லாத்தையும் பார்த்து சொல்லிட்டேன், இப்போ உமா வந்து பார்க்க வந்திருக்கேன், அவள்லாம் போட்டு அனுப்புறேன்னு சொல்லியிருக்கா, அதை தேவளும் கொஞ்சம் கையெழுத்து போட்டு சீக்கிரம் அனுப்பிடான்னு ஒரு ஆபீஸரை பார்த்து சொல்லிட்டு வரமே. அந்த மாதிரி இங்கே நான் கீழே இருக்கிற அத்தனை தேவதைகள்ட்டையும் சம்மதம் வாங்கிட்டேன், நீரும் அவளை அந்த மாதிரி பண்ணும்படியா வச்சு அடியனுக்கு அனுகிரகம் பண்ண வேணும்னு அந்த எம்பெருமானிடத்திலே இந்த ஆத்தியாத்மிக ஆதிபௌதிக ஆதிதிகளான அந்த சாந்தியோட முடிக்கிறதா இந்த சாந்தி பாடம். இதுதான் இந்த சீக்ஷாவலியுடைய முதல் இது. இதுக்கு அடுத்ததெல்லாம் அடுத்த உபன்யாசத்துல பார்த்துக்கலாம். கவிதார்க்கிய சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.